காங்கிரஸை பற்றி குறிப்பிடும்போது மூளை வளர்ச்சி குன்றிய கட்சியில் இருந்து விலகிவிட்டேன் என குஷ்பு விமர்சித்தார். இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளை அவர் இழிவுபடுத்திவிட்டதாக ஒரு தொண்டு நிறுவனம் அவருக்கு கண்டனம் தெரிவித்தது. குஷ்பு மீது 30 காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கருத்துக்காக அவர் மன்னிப்பு கோரினார். அவசரம், ஆழ்ந்த வருத்தம் மற்றும் வேதனையான தருணத்தில்தான் சில வார்த்தைகளை தவறுதலாக பயன்படுத்திவிட்டதாக குஷ்பு கூறியுள்ளார். தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் பெய்த கனமழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32 உயர்ந்துள்ளது. விடாமல் பெய்த கனமழையால் பழைய ஹைதராபாத் பகுதியில் 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. ரங்காரெட்டி மாவட்டத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் இறந்தனர். இலங்கையில் நடந்த பல்வேறு குற்ற சம்பவங்கள் மற்றும் சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த சுனில் ஜெமினி என்பவர் காஞ்சிபுரத்தில் பதுங்கியிருந்ததாக சொல்லப்பட்டது. அவரை இலங்கை மற்றும் தமிழக போலீசார் இணைந்து தேடி வந்தனர். தற்போது பெங்களூரு தப்பி சென்ற அவரை காஞ்சிபுரம் கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். பண்டிகை காலம் வருவதால் கூட்ட நெரிசலை தவிர்த்து ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. அதன்படி 19 தேதி சென்னையில் இருந்து மதுரைக்கு ரயில் இயக்கப்படுகிறது. அதே நாளில் சென்னையில் இருந்து கோவைக்கும் ரயில் இயக்கப்படுகிறது. 24 தேதி குமரியில் இருந்து ஹவுராவுக்கும் ரயில் இயக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் பாதித்தால் சிலர் நிரந்தரமாக காது கேட்கும் திறனை இழப்பதாக இங்கிலாந்து விஞ்ஞானிகள் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிஎம்ஜி ஆய்வீட்டில் வெளியாகியுள்ள இந்த ஆய்வு முடிவில் 45 வயதான ஆஸ்துமா நோயாளி ஒருவருக்கு கொரோனா தாக்கிய போது அவர் கேட்கும் திறனை இழந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். கொரோனாவால் உடலில் ஏற்படும் அலர்ஜியும் ரசாயனங்கள் அதிகரிப்பதும் இதற்கு காரணம் எனவும் சொல்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் முறையாக சொத்து வரி செலுத்தியவர்களை ஊக்குவிக்கும் விதமாக 5 லட்சம் பேருக்கு 4.5 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி வழங்கியுள்ளது. அதிகபட்சமாக ஒருவருக்கு 5000 ரூபாய் வரை திரும்ப வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை பந்து வீச்சாளர் முரளிதரனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்படும் கதையில் விஜய் சேதுபதி நடிக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பட தயாரிப்பு நிறுவனம், தமிழகத்தில் இருந்து தோட்ட தொழிலாளியாக செல்லும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் எப்படி உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் பந்து வீச்சாளர் ஆனார் என்பதே கதை. இதில் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லை என கூறியுள்ளது. ஒரே பாலின தம்பதியரின் திருமணத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு பெண் ஜோடி மற்றும் ஒரு ஆண் ஜோடி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இன்னும் இதுபோன்ற திருமணங்கள் வரையறை செய்யப்படவில்லை என கூறியுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜனவரி 8 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லியில் இன்று முதல் அவசர தேவைகளை தவிர பிற பயன்பாட்டுக்கு ஜெனரேட்டர்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு ஆரம்பித்துள்ளதால் சாலையோரம் குப்பை மரக்கட்டைகளை எரித்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் டெல்லி அரசு எச்சரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 5 சைக்கிளின் விற்பனை இரட்டிப்பாகியுள்ளது. கடந்த மே மாதம் முதல் செப்டம்பர் வரை 5 41,80,945 சைக்கிள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சைக்கிளின் தேவை அதிகரித்த போதிலும் அதன் உற்பத்தியை அதிகரிப்பதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் கிடைக்கும் என நம்புவதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த முறையே மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம் பிடித்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாஜகவுக்கு எதிராக திமுக வலுவாக குரல் எழுப்புவதாலேயே 2G வழக்கு தற்போது அவசரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசிய கனிமொழி, தனது பேச்சை ஆரம்பிக்கும் போதே கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து அர்பன் நக்சல்களே என கூறினார். மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சினிமா தியேட்டர்கள் இன்று திறக்கப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் தமிழகம் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளில் பிரதமர் மோடி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். தேச வளர்ச்சியில் கலாமின் பங்களிப்பு அளவிட முடியாதது என்றும், விஞ்ஞானியாக இருந்த போதும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்த போதும் சரி, கோடிக்கணக்கான மக்களுக்கு அவரது வாழ்க்கை பயணம் வலிமை சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார். கலாம் சார்
लास्ट वर्ष में पहले से राष्ट्रपति बाद में थे। जीवन में व्यक्ति कहां से कहां तक पहुंच सकता है, क्या से क्या कर सकता है और आवश्यकता के अनुसार अपने जीवन को कैसे ढाल सकता है, इसका उत्तम उदाहरण श्रीमान अब्दुल कलाम। शब्द नहीं, उनका व्यक्तित्व बोलता था और वे साधारण व्यक्ति थे लेकिन असाधारण व्यक्तित्व के धनी थे। डॉक्टर एपीजे अब्दुल कलाम कहा करते थे, द पर्पज ऑफ एजुकेशन इज टू मेक गुड ह्यूमन बींग्स विद स्किल एंड एक्सपर्टाइज, एनलाइटन ह्यूमन बींग्स कैन बी क्रिएटेड बाई टीचर्स।